ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளாம் நிறைய பேர் மோட்டர் சைக்கிளே லாங் ட்ரிப்பு டூரிங்லாம் போவோம். ஸோ அந்த மாதிரி போகிறவங்களுக்கான சூப்பரான கலெக்டிவான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து பெல் ஐக்கானையும் அமைக்கிக்கோங்க. அப்படி தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் சூப்பரான ரொம்ப முக்கியமான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களை நிறைய பேர் பைக்கிலேயே லாங் டூர் போகக்கூடிய பிரச்சனை இருப்பீங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் முதலாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வியர் ஹெல்மெட். அதாவது ஹெல்மெட் போடுறன்றது ரொம்பவே சேஃப்டி கியர்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீங்கள் வந்து போலீஸ்க்கு பயந்துலாம் இல்லை லாஸ்க்கு பயந்துலாம் ஹெல்மெட் போட வேணாம். உங்களோட உயிருக்கு நீங்கள் பயந்தால் போதும். கண்டிப்பாக உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கு கேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு உங்களோட உயிரை பாதுகாத்துக்கணும். ஸோ ஒரு நல்ல அளவு மணியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நல்ல தரமான ஹெல்மெட் வாங்குறதுல கண்டிப்பாக நீங்கள் மணியை சேவ் பண்ணுறதுக்காக சீப் குவாலிட்டியான ஹெல்மெட்டை வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா உங்கள் லைஃப் வந்து அந்த ஹெல்மெட்டோட காசை காட்டிலும் ரொம்பவே அதிகமானது, ரொம்ப வேல்யூபுளானது. ஸோ வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒரு கண்டிப்பான ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா நல்ல பெட்டர் சேஃப்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த இதில் ரெண்டாவது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைடு வித் ப்ராப்பர் கியர். அதாவது நம்ம எல்லாராலையுமே ரொம்ப காசு போட்டு ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணி ரைடிங் கியர்ஸ் வாங்க முடியாது. ஸோ உங்களால் ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் ரைடிங் கியர்ஸ். நீங்கள் அதிகமாக டூரிங் போவீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் நல்ல குவாலிட்டியான ரைடிங் கியர்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ ஆபத்து சமயத்தில் இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த ரைடிங் கியர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உங்களால் அவ்வளோ காசு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் எப்போயாவது தான் டூரிங் போகிறேன், என்னால் அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்ற நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான லெதர் ஷூ வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரைடிங் போகிற சமயத்தில் நல்ல திக்கான ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கோங்க, ஃபுல் ஸ்லீவ் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட எல்லா இதுக்குமே சேஃப்டியாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு இது வந்து ஆக்சிடென்ட்டோட இதை குறைக்கிறதுக்கு எஃபெக்டிவ்னஸ்ஸை ஸோ இது பயன்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நான் ஒரு லாங் ட்ராவல் போவாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஷார்ட்ஸ் போட்டுட்டு போவாங்க, கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க, ஓகே. அதே மாதிரி ஷார்ட் ஸ்லீவ்ஸ் போட்டிருப்பாங்க, ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் போட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா சேஃப்டி கியர்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியம். உங்களால் அஃபோர்ட் பண்ணாத பட்சத்தில் இந்த நாலு பொருள் நான் சொன்னதை கூட நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மூணாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் யுவர் பைக். அதாவது உங்களோட பைக்கை வந்து டூரிங் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு நல்ல சர்வீஸ் நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் அதை நல்லா சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆயில் சர்வீஸ்ன்றது ரொம்பவே முக்கியம். இன்ஜின் தான் இதையும் சொல்லுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இன்ஜினை நல்ல அளவுக்கு பராமரிக்கணும். அதே மாதிரி லாங் ட்ரைவால் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களோட வீல் அலைன்மெண்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அதே மாதிரி உங்களோட டயர் ப்ரெஷர்லாம் செக் பண்ணிக்கோங்க, டயர்லலாம் நல்ல ஏர் இருக்கா இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அது ஒரு மைலேஜ் கூட்டும் விதத்துலேயும் உதவும், அதே மாதிரி உங்களுக்கு பிரேக் டவுன் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கும் உதவும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நாலாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயின்டைனிங் அண்ட் ஆப்டிமல் ரைடிங் ஸ்பீடு. அதாவது ஒரு உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், உங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பீடில் வந்து பைக்கை ரன் பண்ணுவீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த ஸ்பீடில் உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எனக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 60-80 km/h இந்த ஸ்பீடுக்குள்ளே வந்து என்னால் வண்டியை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்கேஸ் எதுவும் ஸ்பீட் பிரேக் போடுற பட்சத்தில் கூட என்னால் வந்து ஒரு சடனாக இது பண்ணி பிரேக் பண்ணி வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது என்னோடய சேஃபர் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ஒரு சேஃபர் ஸ்பீடு இருக்கும். அந்த ஸ்பீடுக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணி வண்டியை ஓட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ சடனாக எதுவும் ஒரு பிரேக் போட வேண்டிய சமயத்தில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வந்து சேஃப்டி ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக போய் அந்த அட்ரலின் ரஷுக்காக இது பண்ணாதீங்க, தேவையில்லாத ரிஸ்க்லாம். ஏன்னா உங்களை நம்பி குடும்பம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ உங்கள் வயிறு வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் அதிகமாக ஸ்பீடாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க, அதுதான் நல்லது. ஸோ அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பட்ஜெட்டை செட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரியே அதையே கீப் பண்ணிக்கோங்க.
நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு ட்ரிப் போகிறீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் போடுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. நீங்கள் அதில் எவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இதுக்கு ஏற்றப்பில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் டெய்லி பட்ஜெட் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், ஸோ ஒரு ஆறு நாளில் இங்கே போகிறோன்னா அந்த ஆறு நாளில் ஒரு ஒரு நாளும் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா டெய்லி உங்களால் அந்த லிமிட்டுக்குள்ளே இது பண்ண முடியும். ஸோ தேவையில்லாத செலவுகளை நீங்கள் இந்த விதத்தில் குறைக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறீங்கன்னா அதில் வந்து மெயின் எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை ஓட்டி போகிறனால அதுக்கு போகிற பெட்ரோல் இல்லை ஃபுட்டு அப்புறம் ஷெல்டர் தங்குறதுக்கு ரூமு இந்த இதுக்கு தான் நீங்கள் அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படின்றக்கும்போது நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை வந்து ஒரு மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. 2:1:1, அதாவது நீங்கள் வச்சுருக்க மணியில் ரெண்டு பகுதியை வந்து நீங்கள் ஃபியூலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதாகவும் ஒரு பகுதியை நீங்கள் உணவுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறதாகவும் இன்னொரு பகுதியை வந்து நீங்கள் தங்குற ரூமு இல்லை ஹோட்டல் இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆறாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரியர் ஸ்பேர் கீ. இது வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப சிலியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அதே மாதிரி இது ரொம்ப சிம்பிளான விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க, ஒரு அவுட்டரான ஏரியாவில் நீங்கள் தங்கியிருக்கீங்க, பக்கத்தில் கராஜ் மெக்கானிக் ஷாப் சர்வீஸ் சென்டர் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் உங்களோட கீயை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக போயிடும். ஸோ பக்கத்தில் கராஜ் சர்வீஸ் சென்டர் இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களோட கீயை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் எப்பயுமே உங்களோட டூரிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேர் கீயை எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு கீயுமே ஒரே இடத்துல ப்ளேஸ் பண்ணாதீங்க. ஒரு கீயை உங்களோட பேக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு கீயை வந்து நீங்கள் எதை சேஃபான இடம்னு ப்ளேஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஏழாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரி ஆல் தி நெசசரி பேப்பர் ஒர்க் டாக்குமெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு டூரிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நிறைய இடத்துல நீங்கள் வந்து போலீஸோட செக் போஸ்ட்டை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே முக்கியம். அந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த இன்சூரன்ஸ் ஆர்சி புக் இந்த டிரைவிங் லைசன்ஸ் அதே மாதிரி அதர் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரொம்பவே முக்கியம். ஏன்னா அடிக்கடி நீங்கள் போலீஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் உங்க கூட வச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெண்டு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு செட்டை வந்து நீங்கள் உங்கள் பைக்கோட பவுச்சுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது செட்டை நீங்கள் உங்களோட பேக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் போலீஸ் யாரும் உங்கள்கிட்ட வந்து கேட்குற பட்சத்தில் நீங்கள் அதை காமிக்கலாம். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேவாக இருந்துச்சுன்னா அவங்க உங்கள்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே டூரிங் போகிறீங்க எந்த ஏரியா போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களே கூட கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்ஸுன்றது இதில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எட்டாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக் ரைட் அண்ட் பேக் லைட். ஸோ தேவையான திங்ஸுக்கு மட்டும் அதிகமாக எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு வாட்டர்ன்றது தேவைப்படும், ஸோ அதை வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் ஒரு நாலு சன்கிளாஸ் எடுக்கிறது, ஒரு எட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு இல்லை கலர் கலராக டிஷர்ட்ஸு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு டூரிங் பைக் டூரிங் போகிறீங்கன்னா உங்கள் பேக் பேக்கில் வெயிட்டை கம்மியாக வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத பொருட்களை எடுக்கிறத நீங்கள் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒரு மூணு செட்டு இல்லை நாலு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கலாம். அதுபோக இந்த சின்ன சின்ன காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக வாட்டர் பாட்டிலில் எடுத்துக்கிற மறந்துடாதீங்க. நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் போகும்போது வெயில் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தண்ணி இல்லாமல் ஒரு சைடு நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ வந்து வாட்டர் பாட்டிலை எப்போயுமே கூடவே வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவாய்டு ரைடிங் அட் நைட். ஸோ நைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறத மேக்ஸிமம் குறைச்சிருங்க. அதுவும் ரொம்பவே இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் நைட் ட்ராவல்ன்றது நைட்டு பைக் ட்ராவல்ன்றது ரொம்பவே டேஞ்சரஸான ஒன்று. ஸோ நாளாக தனியாக இருந்தேன்னா கண்டிப்பாக நைட் நேரத்தில் அதாவது சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் பைக்கை நான் ரைட் பண்ண மாட்டேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஏன்னா அது எக்ஸ்ட்ரீமான டேஞ்சரஸான ஒன்று. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் நிறைய பேருக்கு அவங்களோட ஹெட்லைட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஹைபீம் லைட்ஸ் அவங்க வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹைவேல வந்து அதெல்லாம் ரொம்பவே முட்டாள்தனமாக இருக்கும். ஆப்போசிட்டில் வரும்போது நம்ம கண்ணெல்லாம் பட்டுச்சுன்னா நம்மளால் மற்ற திங்ஸ் எதையுமே ப்ராப்பராக பார்க்க முடியாது. இதுவே ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு வழிவகுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரிமோட் ஏரியா இல்லை ஒரு வில்லேஜ் ஏரியா சைட்லாம் போயிட்டுருக்கீங்க ஒரு லாங் ட்ராவல் போகும்போது, அந்த பட்சத்தில் உங்களோட டயர் ப்ரெஷர் இல்லை ஏதாவது வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒரு அவுட்டரான ஏரியாவில் இருக்கும்போது உங்களால் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதுவே பகல் நேரம்னா உங்களால் ஏதாவது ட்ரை பண்ண முடியும், யாராவது அந்த வழியாக வருவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ நைட் டைம்ன்றப்போ ரொம்ப ரேர் தான். நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு இல்லை
வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்றப்போ அந்த இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் நைட் ட்ராவல்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈட் அண்ட் ட்ரிங்க் ரைட். அதாவது ஒரு லாங் ட்ராவல்லாம் நீங்கள் பைக் டூரிங் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எனர்ஜி வந்து ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆயிரும். நீங்கள் வந்து நினைக்கலாம், நம்ம வண்டியில் உட்காந்து சும்மா உட்காந்துக்கிட்டே தான் ட்ராவல் பண்ணுறோம், இது எப்படி இதாக இருக்க போடணும் சொல்லிட்டு கண்டினியூஸாக ஒரு 1 hour 2 hourலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா பைக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஒரு டயர்ட்னஸாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தேவையான உணவுகளை நல்ல லைட் லஞ்ச் எடுத்துக்கோங்க. மல்டிகோஸ் மீலை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி வாட்டர் ஜூஸஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக மேக்ஸிமம் எப்பப்போ உங்களால் எடுத்துக்க முடியுமோ அந்தந்த மாதிரி சமயத்தில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் போகும்போது போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது சூசைடுக்கு சமம்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாவ் இனஃப் கேஷ். அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கேஷை எடுத்து வச்சுக்கோங்க, வித்ட்ரா பண்ணி. கார்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க. ஏன்னா இன்னும் ரிமோட் ஏரியா இல்லை ஒரு கிராமப்புற ஏரியாவில் வந்து இன்னும் அவங்களுக்கு அந்த கார்டு பேமெண்ட்ன்றது பழக்கப்படாத பேமெண்ட் விஷயம்னா நிறைய பேர் வந்து கேஷ் பேமெண்ட்டை தான் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கராஜ் இல்லை ஒரு இதுக்கு வந்து நீங்கள் போகிற பட்சத்தில் கிராமத்து சைடுலாம் இருக்க கராஜுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு அந்த கார்டு பேமெண்ட்டுன்றது நாட் அக்செப்டபுள். ஸோ அவங்களுக்கு கேஷ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட கேஷ் இல்லாதப்போ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ வந்து தேவையான அளவுக்கு கேஷை கொஞ்சம் சேஃபர் சைடாக வித்ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. கார்டு பேமெண்ட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் அண்டு லாஸ்ட்டாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீ ஃப்ரெண்ட்லி அண்ட் என்ஜாய் தி ரைடு. ஸோ ஒயில் லாங் ரைடு வந்து நீங்கள் போகிற போது நிறையா நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பைக் ஷோரூமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ரூம் அட்டண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா பர்சனை நீங்கள் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பழகும் போது அவங்க அந்த லோக்கல் ஏரியா பார்த்தினா கைடன் லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க ரைடுக்கு வந்து அது தேவைப்படுற ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த ரோட் கண்டிஷன்ஸ் வந்து எப்போ மழை பெய்யும் எப்போ இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சைடு கவனிக்கவே முடியாது. ஸோ வந்து நம்ம நினச்ச மாதிரி சில நேரத்துக்கு இருக்காது. நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், நடந்தது வேறு இருக்கும். ஸோ தேவையில்லாமல் அப்செட் ஆகாதீங்க நடக்காத பற்றி. எப்போவுமே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருங்க. ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போயிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் குழம்ப வேணாம், அந்த இஷ்யூவை வந்து எப்படி காமாக ஷார்ட் அவுட் பண்ணுறதுன்ற மாதிரி யோசித்து ஷார்ட்னஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி லாங் ட்ராவல் போகும்போது அந்த ரோடோட வியூஸை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுக்கோங்க. ட்ராவலிங் பைக்கில் லாங் ட்ராவல் பண்ணுறதுன்றது ஒரு சூப்பரான ஃபன், வந்து எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் அதே மாதிரி நிறைய விஷயத்தை டிஸ்கவர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் எல்லாருமே ஹாப்பி அண்ட் சேஃப் ரைடிங்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.